2017 20 வரை பவர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நடத்தினாங்க விசைத்தறிக்காக, குறிப்பாக நாடா இல்லாத விசைத்தறியாக மாற்றுவதற்கு, நூல் வங்கி அமைப்பதற்கு, சூரிய தகடுகள் எல்லாம் போட்டு அதன் மூலமாக விசைத்தறி இயக்குவதற்கு. அந்த திட்டம் 2021 வரை ஒரு வருஷம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கம்மா. 2017 இன்னும் ஒரு ஆண்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2021 வரைக்கும். இன்று உங்களுக்கு உறுதி அளித்துவிட்டு சொல்லுகின்றோம், நம்முடைய எம்பி இங்க உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அம்பு தம்பி அண்ணாமலை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தவுடன் இந்த பவர் டெக்ஸ் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருகின்றோம், மறுபடியும் கொண்டு வருகின்றோம். குறிப்பாக நாடா இல்லாத விசைத்தறியாக மாற்றுவதற்கு மானியம், சோலார் மின்தகடு பொருத்துவதற்கு மானியம். இன்னைக்கு தெரியுங்க ஐயா, சோலார் மின்தகடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுப்பிரிவில் இருப்பவங்களுக்கு 50% மானியமும், பட்டியல் பிரிவில் 75% மானியமும், பழங்குடி பிரிவில் 90% மானியமும் கொடுக்கும். இன்னைக்கு உங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மானியத்தை எல்லாம் உயர்த்த வேண்டும். ஊர்களை எரிப்போச்சு, என்ன கஷ்டமா இருக்குதுங்க மானியத்தை உயர்த்துங்க. அதனால பொதுப்பிரிவுடைய மானியம் 50% to 75% உயர்த்த பரிந்துரை செய்து நடத்தி காட்டுகின்றோம். அதே போல பட்டியல் பிரிவு 25% மானியத்தை 90% உயர்த்துகின்றோம். பழங்குடியின 90% to 95% உயர்த்துகின்றோம். இந்த கோரிக்கை உங்களுக்கு கொடுக்கின்றோம். காரணம், இந்த விசைத்தறியை வைத்து இந்த பகுதியில் நாம் எல்லோரும் கூட வளர்ந்தவர். இன்னைக்கு வந்து சிக்கலான சூழலில் நாம் இருக்கிறோம், அதெல்லாம் சரி செய்வதற்கு உங்களோட நிற்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி. இந்த பவர் டெக்ஸ் திட்டம் யாராக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, விசைத்திர நண்பர்கள் யாராக இருந்தாலும் சொல்லுங்க, பவர் டெக்ஸ் திட்டத்தை மறுபடியும் 2017 வரை இருந்தவ மறுபடியும் கொண்டு வந்து அதிக மானியத்தோடு. காரணம், ஒரு பல கரண்ட் பில் ஏறிடுச்சுங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு கரண்ட் பில்லை மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னா, பீ கவர் கட்டணம் 1 kW 35 ரூபாயிலிருந்து 150 ரூபாய், நிலை கட்டணம் மாதம் 17,200, மின்சார கட்டணம் 15%-ல் இருந்து 55% வரை உயர்ந்திருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் மின்சார கட்டணம் உயர்ந்துகிட்டே போகும் பொழுது நிச்சயமாக விசைத்தறி வைத்து நம்மால் வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால் சோலார் தகடு மின் தகடு வந்தே ஆக வேண்டும், அதுவும் மானியத்தோடு வர வேண்டும். உங்களுக்காக இதை செய்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி அளித்துவிட்டு என்னோடு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், நம்முடைய மாவட்டத்தினுடைய கவுன்சிலர் கோபால் சார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து, SRA செந்தில்குமார் இருக்கிறாங்க அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இங்கிருந்து விடைபெற்று தெரிகின்றோம்.